ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஞ்சல் அண்ட் ப்ளஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆவாறை பூ, காய், வேர், பட்டை, இலை இது எல்லாத்துலேயும் இருக்கிறதான மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்படியே ஆவாறை சூரணம் எப்படி செய்கிறங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஆவாறை வந்து என்னென்ன நன்மைகளை தருதுன்னு ஃபஸ்ட்டு நாம் பார்த்துடலாம். ஆவாறை பூத்திருக்க சாவாறை கண்டதுண்டோ அப்படின்னு பழமொழி இருக்குது. இந்த ஆவாறை வந்து தோர்ப்பு குணமும் குளிர்ச்சித்தன்மையும் அதிகமாக நிறைஞ்சி இதில் காணப்படுது. இது தலைமுடி, உடல் அழகு, உடல் துர்நாற்றம், உடல் சூடு, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இப்படி பல வகையான மருத்துவ குணங்கள் இதில் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா வரிசையாக நம்ம பார்த்துடலாம். இந்த ஆவாறை வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு மிகச்சிறந்த மருந்தாக காணப்படுது. மேலும் மாதவிடாய் நேரங்களில் சிலருக்கு அதிகப்படியான இரத்தப்போக்கு இருக்கும், அவங்களுக்கு மிகச்சிறந்த மருந்து. ஃபஸ்ட்டு வெள்ளைப்படுதலுக்கு இதை எப்படி இதை மருந்தாக எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். இந்த ஆவாரப்பூ இதழில் வந்து நாம் நிழலில் உலர்த்திக்கணும். உலர்த்தி அதை பவுடராக்கி அதில் ஒரு அரை கிராம் அளவு எடுத்து அது ஒரு 2 கிராம் அளவு வெந்நீரில் குழப்பி சாப்பிட்டு வர்றதுனால வெள்ளைப்பிடுதல் பிரச்சனை நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாயில் இருக்கிறதான அதிகப்படியான இரத்தப்போக்குக்கு இந்த ஆவாறை பட்டை எடுத்துக்கு அதை பொடியை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க விட்டு அது 200 மில்லி அளவு வர்ற வரைக்கும் வத்த விட்டு காலை மாலைன்னு 50 மில்லி அளவு இந்த தண்ணீரை நம்ம குடிச்சு வர்றதுனால மாதவிடாயில் ஏற்படுகிறதான அதிக இரத்தப்போக்கு வந்து நீங்கிடும். இதற்கு வந்து இந்த சர்க்கரை நோயினால் குழி புண் வந்து ஏற்பட்டிருக்கும், அந்த புண் சீக்கிரம் ஆறியிருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த இலையை எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு அந்த அரைத்ததான விழுதை நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி அது ஒரு காட்டன் துணியில் அந்த புண்ணில் கட்டிட்டு வரும்போது அந்த சர்க்கரை நோயினால் ஏற்பட்டதான புண்ணு சீக்கிரம் ஆறிடும். மேலும் உடலில் அதிக சூடு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆவாறை பூவை எடுத்து அதை ஒரு துணி அல்லது ஒரு தலையணையாக தைத்து அதை வந்து பயன்படுத்திட்டு வரும்போது அந்த உடல் சூடு பிரச்சனை நீங்கும். வெயிலில் திரியிறவங்களும் இந்த பூவை ஒரு தலைப்பாகையை கட்டிட்டு போகும்போது உடலில் அந்த சூடு தாக்காமல் இருக்கும். அடுத்தபடியாக இது தலைமுடிக்கு மிகச்சிறந்த ஊட்டத்தை அளிக்கிறது. தலைமுடி வந்து சிலருக்கு வெடித்து வெடித்து இருக்கும், சிலருக்கு அதிக உதிர்வு காணப்படும். அப்படிப்பட்டவங்க இந்த ஆவாறை பூவை வந்து எண்ணெயில் காய்ச்சி தேய்ச்சி வரலாம். இந்த ஆவாறைப்பூ, கரிசலாங்கண்ணி இலை, பெரிய நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் காய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு வரும்போது முடி உதிர்வு குறைஞ்சிரும், முடி நல்லா அடர்த்தியாக வளரும். உடலில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இந்த ஆவாறைப்பூ, பச்சை பயிறு, அதுக்கப்புறமாக இது கூடவே அதாவது ரோஜா இதழ் அதாவது உலர்ந்தது, அதுக்கப்புறமாக கோரக்கிழங்கு, புலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இதை தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது உடல் வந்து மினுமினுப்பு பெறும். மேலும் தோலில் அரிப்பு இருக்கிறவங்க இந்த பூவை பச்சையாக அரைச்சி உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது உடல் அரிப்பு நீங்கிடும். அது கூட பாசிப்பயிரையும் சேர்த்துக்கணும். சேர்த்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது உடலில் இருக்கதான தோலில் இருக்கதான அலர்ஜி அந்த நோய்கள் வந்து நீங்கிரும். சிலருக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கும், அதாவது சிறுநீர் போகும்போது எரிச்சல், அதுக்கப்புறமா கடுப்பு இந்த பிரச்சனை இருக்கும். இப்போ பல பேர் வந்து குடல் புண் பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பித்தத்தினால நிறைய பேருக்கு வந்து தலை சுத்து, அந்த வாமிட்டிங் இதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆவார பஞ்சாங்க பொடியை வந்து டீயாக போட்டு குடிக்கும்போது வந்து அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கிற சீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீர்க்கடுப்பு, பித்தம், குடல் புண் எல்லாமே நீங்கிரும். இந்த ஆவார பஞ்சாங்கம் எப்படி செய்யறதுனா, பூ, காய், வேர், பட்டை, இலை இந்த ஆவாரில் இருக்கதான பூவு, மொட்டு, அதோட காய், இலை, வேர், அதோட பட்டை இது எல்லாத்தையுமே நிழலில் உலர்த்தணும். வெயிலில் வச்சிடக்கூடாது, நிழல்லையே உலர்த்தி அதை நல்லா மொருவை காய்ஞ்சதுக்கப்புறமா அதை நாம் பவுட்ரு பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அதில் வந்து தண்ணீரை நல்லா கொதிக்க விட்டுட்டு, இப்போ 1 லிட்டர் தண்ணி அளவு தண்ணீரை கொதிக்க விட்டுடணும். விட்டுட்டு நாம் இந்த பவுடர் அதில் போட்டு அதை நல்லா கொதித்து 200 மில்லி அதாவது 1 டம்ளர் அளவுக்கு நல்லா வத்தும்படியாக வத்தின பிறகு நாம் அதை குடிக்கணும். சுகர் பேஷண்ட் வந்து இனிப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. எல்லாருமே வெறுமையில் குடிக்கிறது நல்லது. ஆனால் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சுத்தமான தேன் இருந்தால் நாம் அதில் சேர்த்து அதை குடிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து வீட்டிலே காய வச்சு எடுத்தது, நல்லா மொறுமொறு நல்லா காஞ்சி போய் இருக்குது. இது நான் ஊர்லேருந்து வரும்போது அங்கே வீட்டை சுற்றி காடுகள்னால வீட்டை சுற்றி ஆவாரம் பூச்செடிகள் இருந்தது, அதை நான் பறிச்சுட்டு வந்து காய வச்சு இப்போ இதை நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நாம் இந்த பவுடரை வந்து சுடுதண்டை போட்டு குடிக்கலாம். அப்படி இதை வந்து நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவுடர் கூடயே நாம் கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம குளிக்கிறதுக்கு முன்பாக நம்ம முகத்தை நல்லா தேய்ச்சிட்டு 1/2 ஹவர் கழிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வரலாம். முகம் பளபளப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.